மாதத்து பலன்களாக பார்க்கின்ற போது இரண்டாம் இடத்திலே வியாழகிரகம் இருக்கின்ற காரணத்தாலும் சில பொழுதுகள் சுக்கரனும் இணைந்திருக்கிற காரணத்தினாலும் உங்கள் ராசிநாதனும் ஆறாம் பாவாதிபதியும் இணைந்து இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்தில் இருக்கின்ற காட்சிகளாக வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நம்பிக்கையின் பேரில் செயல்படுவதை சற்று குறைத்து கொள்ளுங்கள். யாருக்கு என்ன செய்தாலும் அதற்கு ஒரு அளவு இருக்கணும் அப்படிங்கிறத கையில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதத்தில் புரிஞ்சுக்கணும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் வியாழ கிரகத்தை பொறுத்தளவு சுப காரியங்களும் சுப செய்திகள் பேசப்படுவதற்கும் வாய்ப்புகள் அநேகம் உண்டு. நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த சுபகாரியங்களை வீட்டுக்குள் தடபுடலாக முடிப்பதற்கும் விருந்தினர்களின் கூட்டத்தோடு இணைந்து மகிழ்ந்து கொண்டாடுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்களை பொறுத்தளவு ஆடை அணிகலன்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல நினைத்தபடி நினைத்தவற்றை பெற்றுக்கொண்டு மனம் மகிழ்வதற்குண்டான காட்சிகள் ஏராளமாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு. அதேபோல் இரண்டாம் இடத்திலே குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால தன காரகனாக இருக்கக்கூடியவன் தனஸ்தானத்தில் இருக்கின்றபடியினால புதிய தொழில் துவங்குவது, புதிய ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, நீண்ட தூரங்களுக்கு பயணங்கள் பண்ணுறது, புதிய மக்களை சந்தித்து அவர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது இப்படிங்கிறதுக்குண்டான அநேக வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து காதில் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு கடினமாக உழைப்பதற்குண்டான களம் உங்களை யாரென்று காட்டிக்கொள்வதற்கு மிக பொருத்தமான ஒரு நேரம். வீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம். அந்த மூன்றாம் இடத்திலே ஐந்தாம் இடத்ததிபதி அமர்ந்திருக்கிறார். ஐந்தாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு உறவினர்களின் மூலமாக பெற்றோர் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் இப்படி அநேகரும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு பொருத்தமான ஒரு அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட நல்லதொரு முன்னேற்றத்தை பார்த்து கொள்ள முடியும். இருவரும் இணைந்து இயைந்து சில முடிவுகள் எடுப்பதற்குண்டான காலச்சூழல் உங்கள் பக்கத்தில் உண்டு. அதேபோல ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் மூன்றாம் இடத்திலே சனி கிரகத்தோடு சம்பந்தப்படுகிற போது இந்த சுக்கரனும் சனியும் இணைந்து ஓரிடத்தில் அமர்கின்ற போது மாதத்தின் பிற்பகுதிகளிலே சில புதிய செலவினங்கள் வருவதற்கான காலச்சூழல்களும் உங்களுக்கு உண்டு. பிப்ரவரி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு திட்டமிட்டு செலவழிக்க தெரியாமல் ஏதோ கையில் காசு வந்தது செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அது வெட்டி செலவாக போகாது. ஏதோ வீட்டுக்கு பொருள் வாங்கினோம், கடன் பட்டுட்டோம், ஏதோ இருக்கிற காசு போக மேலையும் கடனாகி போச்சு இப்படிங்கிற ஒரு சூழல்கள் ஏற்படுவதற்கு சில நேரங்களில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், பள்ளி பருவத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, வேலையை தேடி தெரியக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக நல்ல தகவல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் துளாராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமே தவிர ஒரு மோசமான, கஷ்டமான, தரித்திரமான செயல்பாடுகள் ஒரு பக்கத்தில் வராது என்பதுதான் உண்மை. கொண்டாடி மகிழுங்கள்.